மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஆட்சியினுடைய கல்வி சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி பொதுதராதர சாதாரணதர பயிற்சியை எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக டேன் தொலைக்காட்சி நடாத்தி கொண்டிருக்கின்ற வினாப்பத்திர தொடரிலே இணைந்து கொண்டிருக்கின்றேன். மாணவர்களே, ஏற்கனவே நாங்கள் கல்வி அமைச்சினால் வெளியிட்ட வினாப்பத்திரத்தின் பகுதி 3 நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தற்பொழுது நாங்கள் அடுத்த வினா கட்டமைப்பை நோக்கி இருக்கின்றோம். கல்வி அமைச்சினுடைய வெளியீடுகள் வினா திட்டத்தினுடைய தாக்க வன்மைகளை ஏற்படுத்த வல்லது என்ற காரணத்தினால் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக அறுத்து 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 அதில் இருக்கின்ற உட்கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு ஆழமாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு முறைமையாக நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தெளிவான புரிதலை அடைய வேண்டும். உங்களுடைய பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் 24 அல்லது 25 நாட்களிலே பரீட்சை ஆரம்பமாக காத்திருக்கின்றது. பல விடயதானங்களை நீங்கள் முழுமையாக அறிய வேண்டும், கேட்க வேண்டும், மேற்கோள்களாக அவற்றை தட்டி பார்க்க வேண்டும். ஆக இந்த வகுப்புகள் அதற்கு இலகுவான வழி வகைகளை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் நோக்கி இருக்கின்ற பகுதி, மாணவர்களே, சீரியோடாத வருங்கால மனித நதி என்ற கவிதையிலே எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய தோற்றப்பொழிவு, எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம் என்பன புலப்படும் ஆற்றை விளக்குக. மாணவர்களே, இந்த விடைய பரப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடத்திட்டம் கற்பிக்கின்ற பொழுதே தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். சீரியோடாத வருங்கால மனித நதி இந்த கவிதையை ஒரு முறை மேலோட்டமாக பார்த்துவிட்டு இதுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கவிதை எழுதியவர் கவிஞர் சோலைக்கிளி. இது உங்களுக்கு எப்பொழுது தேவைப்படுமாக இருந்தால் நான் சொல்வது போல பகுதி 3 பெருவினா 1, பெருவினா 2, கட்டுரை வினாக்களினுடைய அறிமுக பந்தி. இந்த இடங்களிலே நூலாசிரியர்கள் அது எழுதியிருக்கின்ற கவிஞர்கள் பற்றிய விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். பெரிய வேலையில் கொஞ்சம் தட்டி கொண்டு அல்லது எப்படி சொல்வார்கள், முழுமையாக உணர்ந்து கொண்டு மேலோட்டமாக பார்த்து கொண்டு ஏற்கனவே கற்ற விடயங்கள் தானே, அவற்றையெல்லாம் மீண்டும் ஒரு முறை பார்த்து விட்டு சென்றால் இலகுவாக இருக்கும். சீரியோடாத வருங்கால மனித நதி. அந்த எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். அவர் உத்தியோகத்தர் அவரை சந்திக்கின்றான். எப்படி என்னோட பார்க்க வரான் கதையை போகுது இல்லையே, கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். விட எழுதுறதுக்காகத்தான் இந்த பகுதியை கட்டாயம் படையுங்கள். பரீட்சைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வினா என்று சொல்ல முடியாது, வரக்கூடிய சந்தர்ப்பத்தை மாத்திரங்களே அடையாளப்படுத்த முடியும். அந்த எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தின் முழு மொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான். அந்த எழுத தெரியாத பையன் சந்திக்கின்றான், பெரிய பரிதாபத்தினுடைய முழு மொத்த வடிவமாக வந்து நின்றான், முன்னுக்கு நிற்கான். மீசைக்கு விதை தூவி இளமை மலை வெய்ய பயிர் முளைத்த வருவோம். வினவப்பட்ட வினா எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய தோற்ற பொழிவு. வெறுமனே விளக்கத்தை எழுதிவிட்டு வருவது இல்லை. பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான். இதனுடைய தோற்றத்தை காட்டுகிறது. பரிதாபத்தினுடைய உச்சம் தொடுகின்ற அளவு மெலிந்த நிலையிலும் வேதனை ததும்பிய முகத்திலும் ஒரு பரிதாபப்படுகின்ற வகையில் அவனுடைய காட்சி அமைந்திருந்தது. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். மீசைக்கு விதை தூவி இளமை பெய்ய பயிர் முளைத்த பருவம். யாருக்கு? எழுத்தறிவில்லாத இளைஞனுக்கு. அந்த எழுத்தறிவில்லாத இளைஞனினுடைய தோற்றத்தை அது காட்டுகின்றது. அவனுக்கு அப்பொழுதுதான் மீசை அரும்பிக் கொண்டிருக்கின்றது, மீசை முளைக்கப் போகின்றது. ஒரு இளந்தாரி என்று சொல்வார்கள், இள வயது பையனவன். அந்த வயதிலே வருகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் பல நபர்களினுடைய வாழ்க்கையின் அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. மாணவர்களை இங்கு நாங்கள் எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய தோற்ற பொழிவு முதலிலே கொடுப்போம்.
பெரிய பரிதாபத்தினுடைய முழுமொத்த வடிவமாய் நின்றவன். இரண்டாவது விடயம், மீசைக்கு விதை தூவி விட்டது போல இப்பொழுது மீசை முளைத்து கொண்டிருக்கின்றது, மீசை அரம்பிக் கொண்டிருக்கின்ற இளமை பருவத்தை உடையவன். ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான் கையொப்பம் இடுகின்றேன், ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான் கையொப்பம் இடுகின்றேன், இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். என்ன செய்கிறான்? இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். விழுந்தாரி பொடியன் அவனோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? இதான் கவிஞர் கேட்கிற கேள்விக்குறி. இதுல பல கேள்விகள் வரலாம். எழுத்தறிவில்லாத இளைஞனினுடைய எதிர்கால வாழ்வு, எழுத்தறிவற்ற இளைஞன தோற்ற பொலிவு, கவிஞர் மீது கொண்ட இரக்கம், அணி அந்த அவனை படைத்திருக்கின்ற படைப்பாக்க விதம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பகுதிக்குள்ளே வினாவாக வினவப்படலாம். ஒவ்வொரு இடத்தையும் நான் அறுத்து சொல்லுகின்ற இடங்கள் அந்தந்த இடங்களிலே பொருந்தும் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு நகர்த்தினால் இலகுவாக இருக்கும். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. என் இதயம் கலன்று அவனிட்டு ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது. இது எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம். இந்த விட என்ன விட? இடது கையிலே பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரிப்பது எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய தோற்ற பொலிவு, அவனுடைய இயலாமை, அவனுடைய நிலை காட்டப்படுது. அதுக்கு பிறகு வருவாங்க வரிமானவர்களே, அவனிட்ட ஒப்பத்தின் மேலே விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது. கவிதை ஆசிரியரினுடைய உள்ளம், ஏன்னா அவனோட சிரிப்பு அவன் இளமை பருவத்துக்கும் அவன் செய்கிற வேலைக்கும் இட்ட கையொப்பம் என்ற சொன்னதுக்கு கைகளை ஊன்றிய தன்மைகளும் அவனுடைய நிலைமையை எடுத்து காட்டுகிறது, அல்லது அந்த போக்கை நமக்கு காட்டி நிற்கின்றது. எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய தோற்ற பொழிவு, எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம், இந்த இரண்டு வினாக்களும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. அவன் காதல் உணர்வுகளை என்னவென்று ஒருத்திக்கு எழுதுவான். அவர் கேட்கார், அவன் காதல் உணர்வுகளை வருங்காலம் எப்படி ஒருத்திக்கு எழுதுவான்? அழகு முகம், அவன் அழகு முகம் கீழுதொட இரத்த சிவப்பு, பெண் விழுவாள் இவற்றில் மயங்கி. அவன் வடிவான ஒரு பொடியன், அழகா இருக்கான். அப்போ அவன் மீசை முளைச்சி கொண்டிருக்குது. அவனோட கீழுதொடு இளஞ்சிவப்பாக இருக்கிறது, இல்லை சிவப்பாக இருக்க, இரத்த சிவப்பாக இருக்கான். பெண் விழுவாள் இவற்றிலே மயங்கி காகம்போல் அவன் விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து விடுவானோ. காகம்போல் அவன் விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து விடுவானோ. எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒளியாக்கி வந்திருக்க கூடாது அவனின்று அலுவலகத்துக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிற தினமின்று இனி என்ன நான் இல்லை. என்ன சொல்றார்? அவன் இன்றைக்கு வந்துட்டான், அவன் இன்றைக்கு இங்கே வந்திருக்க கூடாது. அவன் இன்றைக்கு அவன் அலுவலுக்காக இங்கே வந்துட்டான், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஆனால் எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியல. காரணம், அவனோட வாழ்க்கை என்னாக போகிறது என்ற சிந்தனை, கவிஞர் கொண்ட இரக்கத்தினுடைய வெளிப்பாடு இதுதான். யாரென்றே தெரியாது, அவனுக்கும் இந்த உத்தியோகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்தித்து வேதனைப்படுகிறார். இடது கையை ஊன்றி கையொப்பம் வைக்கின்ற பொழுதே அவருடைய இதயமானது மீசையிலே கலன்று கத்தியது, பின்னர் பற்றியது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக இந்த இடங்கள் எல்லாம் முக்கியம். இதுதான் எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது, அந்த இரக்கம் காட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவார், இன்றைக்கு அவன் வந்துட்டான், இன்றைக்கு அவன் அலுவலகத்துக்கு வந்திருக்க கூடாது. ஏன் கூடாது என்று சொல்லி சொன்னால், அவன் வந்ததால அவன் மேலே எல்லா உத்தியோகத்திற்கு, குறிப்பிட்ட இவருக்கு, நம்மளோட குறிப்பிட்ட உத்தியோகத்திற்கு அன்பு மேலெழுகிறது. அவன் வந்து இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு எழுதலாம் போனதால அவரால் ஒரு வேலையுமே பார்க்கலாம் இருக்கி. அவனை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான்
அவன் அப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே மூழ்கி கிடக்கார். இந்த சிந்தனைகள் தான் என்ன செய்யுது, எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கத்தை நம் கண் முன்னே காட்டி நிற்கின்றது. அந்த எழுத தெரியாத மனிதனதி போனாலும் நான் கதிரையில் இருந்தபடி உலக பாடசாலை அனைத்தையுமே நினைத்து விட்டு எண்ணுகிறேன். அந்த நதி வரும் நாளில் சீறி ஒளியெழுப்பி பாய்ந்து ஓடாது, உறையும் சிறுதுளியாய். அது அது வாழ்க்கைக்காக சீறி ஓடாத வாழ்க்கை அதோட என்ன செய்யும், நிறைவடைந்தா போயிடும். அவனால் அடுத்த கட்டத்துக்கு போக இயலாது. அது அடுத்த கட்ட நகர்வுகள் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் காதல் எழுதி இயலாது, சொல்ல இயலாது, அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. தனக்குள்ளேயே சிறைப்பட்டு கொள்ளுவான். அவனோட எண்ணங்களும் சிந்தனைகளும் எழுத தெரியாத ஒருத்தனன்ட்டு அவன் உணர்வுகள் எப்படி சொல்லுவான் என்று கவிஞர் கேட்காரு. கவிஞர் வேதனைப்படி சொல்கிறார், இன்றைக்கு அவன் வந்து தான் நான் அன்றைக்கு ஒரு வேலையுமே செய்ய இயலாது. ஏன், அவனுடைய எண்ண அலைகளில் நான் மூழ்கித்தேன். அவனுடைய நிலையை பார்த்து நான் வேதனைப்படுறேன். அவனுடைய எண்ணங்கள் இப்படிப்பட்ட நிலையில் அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய நிலை அவனுடைய போக்குகள் எல்லாத்தையும் பண்ணி எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நான் வேலை ஒன்றும் செய்யாமல் அவன் சார்ந்த சிந்தனையிலே மூழ்கி கிடக்கின்றேன் என்று. எப்படி மூழ்கி கிடக்கின்றேன் என்று கவிஞர் எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது தன்னுடைய இரக்கத்தை பதிவு செய்கிறார். அது எழுத்தறிவேற்ற இளைஞனினுடைய தோற்ற பொழிவு நாங்கள் பார்த்திருக்கோம். எழுத்தறிவேற்ற இளைஞன் மீது கொண்ட கவிஞர் கொண்ட இரக்கத்தையும் பார்த்திருக்கோம். எழுத்தறிவேற்ற இளைஞனினுடைய அவலத்தை அல்லது அவனை காட்டப்படுகின்ற தன்மையை தோற்ற பொழிவு எப்படி இருக்கான்டா, எழுத தெரியாத பரிதாபத்தினுடைய மொத்த வடிவமாக இருக்கின்ற தோற்றம். மீசைக்கு விதை தூவி இளமை மலை வெய்ய பயிர் முளைத்த பருவம். அப்போதான் அவனுக்கு மீசை முடியெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்குது. 15 வயது பொடியும். அதே வேளையில் அவன் எப்படி செய்கிறான், அடுத்த கதை வருகிறது. அவன் இடது கையை உண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஒப்பமுறான். அவனுக்கு சைன்மிக்க கூட தெரியாது. அவனோட தோற்றம் படிக்காத நிலை இதெல்லாமே இளைஞனினுடைய தோற்றத்திலே காட்டுது. கண்மண்ணி எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம். எழுத்தறிவில்லாத இளைஞனுக்காக கவிஞர் இரக்கப்படுகிறார். அவன் பார்த்துனே சொல்கிறார், இவன் பரிதாபத்தினுடைய முழு வடிவம். கவிஞரினுடைய கவிக்கூற்று கவிஞர் சொல்கிறார், இவன் பரிதாபத்தின முழு வடிவமாக இருக்கான். இடது கையில் பெருவிரலை ஊன்று என்னை பார்த்து வெட்கி சிரித்தான். அந்த வெட்கி சிரிக்கின்ற தன்மையெல்லாம் அவனுடைய தோற்ற பொழிவுக்குள்ள வருமானவர்களே. இடது கையிலே பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். செத்த சிரிப்பு உயிரற்ற உரைக்க முடியாத வேதனை கலந்த சிரிப்பு. செத்த சிரிப்பு, அந்த சிரிப்பில் ஒரு உணர்ச்சி இல்லை. அடுத்து கடமைக்கு போகிற மாதிரி சீஞ்சித்து போகிறது. இப்போ சிரிப்பு இல்லை. அவனோட வாழ்க்கை அத்தனை துன்பங்களிலே அட்டி பாங்கி விட்டது, வேதனைப்பட்டு விட்டது, துன்பம் அடைந்து விட்டது. அதை சரி செய்வது என்பது முடியாத காரியம். அது சொல்லுவார், அவன் கையொப்பமிட்ட போது என் இதயம் கலன்று ஒப்பத்தின் மீதே விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது என்பதன் மூலம் இதயத்தை தொடும்படியாக அவனது எழுத்தறிவின்மையினுடைய தாக்கம் பாதிச்சிருக்கு. அவ்வளவு தாக்கத்தை கவிஞருக்கு பாதித்தது தான் கவிஞர் இந்த செய்யுள் படைப்பதற்கு ஆழமான காரணியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதே வேளையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அவன் தன் காதல் உணர்வுகளை என்னவென்று ஒருத்திக்கு எழுதுவான். வருங்கால எதிர்கால எதிர்பார்ப்பு பாதிப்பு என்ன அலை, அது சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுடைய காதல் கடிதத்தை அப்படி வருங்காலத்தில் எழுதுவான். தன்னுடைய அன்பு எப்படி அவளுக்கு தெரிவிப்பான், தன்னுடைய உணர்வுகள் அப்படி வெளிப்படுத்துவான். எழுத தெரியாமல் அப்படி வெளிப்படுத்துவான். ஆக அவனோட வாழ்க்கையே வினாக்குறியான வாழ்க்கை தான். காதல் வேளையில் விழுந்தவளின் வேலி ஓரம் எல்லாம் கரைந்து விடுவானோ. கவிஞர் இளைஞனினுடைய இயலாமை, அவனுக்கு படிக்க தெரியா, அவனுக்கு விஷயம் தெரியாண்டா என்ன செய்வாங்க, அடிமைத்தனமாக வச்சு போட்டு வேலையை பார்ப்பாங்க. அப்படி அவன் இருக்கப்படாதன்றது தான் சொல்ல வர கருத்து. இன்னொன்று சொல்கிறான், எழுத தெரியாத நிலையில் உள்ளத்திலே எழும் காதல் உணர்வுகளை என்னவென்று ஒருத்திக்கு சொல்லுவான்னு ஆழமாக கேட்கிறார். அடுத்தது, சீறி ஒளியெழுப்பி பாய்ந்தோட வேண்டிய மனித நதி உறைகின்ற சிறுதுளியாக
ஒடுங்கி அடங்கிவிடும் அவல நிலை அவனது நிலை காட்டுகிறது. அது ஒரு எப்படிப்பட்ட நதியா சொல்கிற, சும்மா இல்லை. சிறு ஒளியெழுப்பி பாய்ந்தோட வேண்டிய நதி உரைகின்ற சிறு துளியாக ஒடுங்கிவிடும் அவல நிலையாக அவனது நிலை காட்டப்பட்டுள்ளது. கடைசி கட்டத்தில் நாங்கள் அவன் வந்து போகிறதெல்லாம் வரும். இங்கே வந்து காட்டுற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனினுடைய சீராத வருங்கால நதி என்ற பகுதியில் எழுத்தறிவற்ற இளைஞனுடைய நிலை, அதே வேளையில் இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கம், அந்த இரண்டையுமே ஆழமான முறையில் ஆணித்தனமாக காட்டியிருக்கார் கவிஞர் சோலைக்கிளி அவர்கள். இந்த அவனுடைய அந்த இயலாமை, அவனுடைய கையொப்பம் விடுவதை கூட அவனுடைய பெயர் எழுத முடியாத எழுதாத நிலை, அவனுடைய அவன் கை நாட்டுன்னு சொல்வார்கள் ஊன்றியவுடன் அவருடைய இதயம் அப்படியே கலன்று விழுந்து விட்டதான், விழுந்து கத்தியது பின்பற்றியது, கத்தியது பின்பற்றியது. கவிஞர் அவன் மீது இறக்கப்படுகிறாரா, அதை பார்த்தனையா இருக்கு, வேதனையா கிடக்கு. இவன் அடுத்த வருங்காலத்தில் அவன் என்ன செய்ய போறான், அவன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவர்களுடைய காதல் உணர்வுகள் எப்படி சொல்லுவான், அவன் ஒரு அழகான ஒரு பொடி என்ன, அழகிருந்தவள் அழகுலம்மா இங்கே உள்ளலாம், ஆனால் அவனுடைய இயலாமையை பார்த்து அவனை இல்லை அடிமையை வச்சு கொள்வாங்களே, அவனுடைய இயலாமையை பார்த்து இவர் வேதனைப்படுற வெட்கி, அவனுடைய சிரிப்பு செத்து சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு பொருள் கிடையாது, உணர்வு கிடையாது, அது இயலாமையினுடைய வெளிப்பாடு. ஆகவேதான் அவனுடைய தோற்ற பொழிவு நாங்கள் ஆழமாக பார்த்திருக்கின்றோம். எழுத்தறிவில்லாத இளைஞன் மீது கவிஞர் கொண்ட இரக்கத்தையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த இரண்டு விடயங்களும் பிரதான வினாக்களாக வினவப்பட்டாலும் உபவினாக்களும் உண்டு. ஏனென்றால் சீறியோடாத வருங்கால நதியிலே இவள உபவினாக்களை நாங்கள் நோக்க வேண்டும். அந்த வினாக்களும் பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. நான் கவிதைகளை சொன்னேன், இந்த வினாக்களை உங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஆக சீரியோடாத வருங்கால மனித நதி என்ற பகுதியிலே இளைஞனினுடைய தோற்ற பொழிவை நாங்கள் தெளிவாக நோக்கி இருக்கின்றோம். அவனுடைய மீசை முளைக்கின்ற தன்மை, அவன் வந்து நிற்கின்ற நிலை, அவன் கையொப்பம் இடுகின்ற போக்கு, அந்த செத்த சிரிப்பு, இது எல்லாமே அவனுடைய தோற்ற பொழிவை காட்டுகிறது. அவன் இப்படித்தான் இருப்பான், இதான் செய்வான், இந்த விடயத்தைத்தான் செய்வான் என்பது அந்த அடிப்படை தன்மை. புலவர் அதில் கவிஞர் கொண்ட இரக்கம் அது ஏராளம். அவருடைய இதயங்கள் விழுந்து கத்தியது பின்னர் பற்றியது. இந்த வார்த்தை வரிகள் எல்லாம் நெஞ்சை ஆழமாக தைக்கின்ற வரிகள். அவர் இறுதியிலே சொல்லுவார், அவர் இன்றைக்கு வந்துட்டான், வந்து போயிட்டான், அந்த வேலை முடிஞ்சு நான் கதிரையில் இருந்து கொண்டிருக்கிறேன், அந்த மனம் என்னட்ட இல்லை, இன்றைக்கு ஒரு வேலையுமே நான் முடிக்கவே இல்லை. அது என்ன காரணம், இவனை பற்றின சிந்தனை, அவனோட வருங்காலம் என்ன செய்ய போகிறானோ, அவனோட பிள்ளையிட்டு அவன் என்ன சொல்லுவான், அவன்கிட்ட சிந்தனை எப்படி இருக்கும், அவன்கிட்ட பொண்டாட்டி என்ன வச்சுக்கொள்வான் அவனை, அது அவனுடைய சமூகம் அவனை எப்படி பார்க்கும். பல்வேறுபட்ட வினாக்களை எழுப்பி எழுப்பி கவிஞர் மனதுக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே மாணவர்களே, இந்த இரண்டு வினாக்கள் சார்ந்த விளக்கங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இந்த உபவினாக்களும் இதுக்குள்ளே இருந்து வினவப்படலாம். இது பெருவினா ஒன்று அல்லது பெருவினா இரண்டுக்கு கட்டாயமாக உதவக்கூடிய வல்லமை கொண்டது. ஆகவே அந்த வினாக்களை எல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு செல்லலாம். கேட்கலாம், கவிதையினுடைய கரு, கவிதை என்று ஒன்று இருந்தால் அந்த கவிதைக்கு மையக்கரு என்று ஒன்று இருக்கும். அது மையக்கரு நாவலுக்கும் உண்டு, நாடகத்திற்கும் உண்டு, கட்டுரைக்கும் உண்டு, கவிதைக்கும் உண்டு. இந்த கவிதையினுடைய மையக்கரு இளைஞன் ஒருவனினுடைய எழுத்தறிவின்மை தன்மையும், உத்தியோகஸ்தர் ஒருவர் அந்த நிலை பாதித்தமையும் தான் இந்த கவிதையினுடைய பிரதான மையக்கருத்தாக சொல்லப்படுகிறது. இளைஞன் ஒருவரினுடைய எழுத்தறிவில்லாத அல்லது படிக்காத தன்மையும், அந்த தன்மையினுடைய தாக்கம் யாருக்கு வந்திருக்கிறது, ஒரு உத்தியோகத்தர், ஒரு அரச உத்தியோகத்தருக்கு பாதித்தது தான் இந்த கவிதையினுடைய கருவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இளைஞன் எழுத தெரியாத பையன், ஒரு பரிதாபத்தினுடைய மொத்த வடிவம், மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய மயிர் உழைத்த பருவம்,
இடது கையின் பெருவிரலை ஊன்றி ஒப்பமிட்டு வெட்கி சிரிக்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன். காதல் உணர்வுகளை என்னவென்று எழுதுவான் ஒருத்திக்கு. அழகு முகம், கீழுதடு சிவப்பு, இரத்த சிவப்பு, சிவப்பு பெண் விழுவாள் மயங்கி. இளைஞனுடைய அழகு இங்கே ரெண்டு வருகிறது. இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த முடி அரம்பும் பருவம், அழகு முகம், கீழுதடு இரத்த சிவப்பு, சிவப்பு பெண் விழுவாள் மயங்கி என்றெல்லாம் சொல்லுவது அவனுடைய காதல் உணர்வினுடைய வெளிப்பாடு. அடுத்து சொல்லுகிறான், எழுத்தறிவின்மையினுடைய அவலம், எழுத்தறிவின்மையினுடைய படிக்காதால நாங்கள் ஏற்படுற துன்பம். படி 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 என்று விட்டு சொன்னால் நாங்கள் படிக்க மாட்டோம் படிக்க மாட்டோம் படிக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் இருந்ததுனால ஏற்படுற பிரச்சனை. படிக்காததால் அல்லது இந்த உளவில் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்தால் உங்களுடைய நண்பர்களினுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் அல்லது பல பேருடைய நிலைகளும் அந்த இடத்திலே தான் புலனாகும். அந்த இடத்திலே புலனாகின்ற பொழுதுதான் நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள், இப்படி ஒரு விடயம் இருக்கிறதா என்று. படிப்பினுடைய தாக்கம், அவன் படிக்கலன்னு படுற வேதனையும் நீங்கள் படிக்கிறதால படுற வேதனையும் டிஃப்ரெண்ட், வேறு வித்தியாசம். மாணவர்களே, எழுத்தறிவு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. அந்த கொடையை எப்பொழுதும் எந்த நொடியிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். டேன் குழுமம், டேனினுடைய கல்வி சேவைகள் உங்களுக்கு இப்படிப்பட்ட அம்சங்களையும் அறிவுபூர்வமான சிந்தனைகளையும் செயலாக்கங்களையும் வாரி வாரி தருகின்றது என்றால் மாணவர்களே, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். மாணவர்களே, நாங்கள் சீரியோடாத வருங்கால நதி என்ற அந்த வினாக்களினுடைய சில உபவினாக்களையும் முழுமையாக பார்த்திருக்கின்றோம். அந்த உபவினாக்களும் வினவப்படக்கூடிய தன்மைகளை ஏற்றிருக்கின்றன. ஆகவே மாணவர்களே, தெளிவாக இந்த வினாக்களை அணுக வேண்டும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் தனிப்பாடல்கள் என்கின்ற வினா கட்டமைப்பை நோக்கி இருக்கின்றோம். தனிப்பாடல்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். நாங்களும் உங்களுக்கு எங்களுடைய டேன் குழுமத்தினுடைய கல்வி சேவையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். மாணவர்களை, இரண்டு வினாக்கள் இங்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. காலமேக புலவரின் பாடலில் உள்ள சிலேடை தொடரும் அவற்றின் பொருள்களும், ஆவன்னா புகழேந்தி புலவரது பாடலில் சோழ நாட்டினுடைய வளமும் தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயரும். முதலில் நாங்கள் புகழேந்தி புலவரினுடைய ஆவன்னா வினாவை நோக்கிவிட்டு ஆனாவினாவிற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு சரியான தெளிவான புரிதல் கிடைக்கும். ஆகவே தற்பொழுது நாங்கள் புகழேந்தி புலவர் அவர்கள் பாடிய ஆவன்ன வினாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிகளை நோக்கி இருக்கின்றோம். புகழேந்தியை உங்களுக்கு தெரிந்திருக்கும், மாணவர்களுக்கு நன்கு தெரியும். நான் மீண்டும் ஒரு விளக்கத்தை கொடுப்பதை விட மாணவர்களினுடைய வாய் வார்த்தைகளே, நான் புகழேந்தி என்று சொன்னவுடன் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாணவர்கள் தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தனிப்பாடல்களிலே வருகின்ற புகழேந்தி புலவர் நமக்கு அனைவருக்கும் தெரிந்தவர்தான். புகழேந்தி புலவர் அவர்கள் குலோத்துங்க சோழ மன்னனினுடைய அரசு சபையிலே அவைக்கள புலவர்களாக வீற்றிருந்தவர். அவரோடு சேர்த்து குலோத்துங்க சோழ மன்னனினுடைய அவை அரசு சபையில் பல புலவர்களும் வீற்றிருந்ததாக வரலாறு உண்டு. ஒட்ட கூத்தராக ஔவையார், கம்பர் போன்ற மிகவும் புகழ்பூத்த புலவர்கள் எல்லாம் இவருடைய காலத்திலே தான் வீற்றிருந்தார்கள் குலோத்துங்க சோழ மன்னனினுடைய அரசு சபையில் என்பது வரலாறு. இந்த புகழேந்தி புலவர் அவர்கள் பாடியிருக்கின்ற தனிப்பாடல் உங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த பாடல் பங்க பலனத்து உழுவர். இந்த பாடலை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள், வரலாறு உங்களுக்கு தெரியும். ஔவை, ஒட்டக்கூத்தர், புகழேந்தி மூவரை உள்ளடக்கிய வரலாற்றிலே இருந்து மேற்கிளம்பியதுதான் இன்று நாங்கள் படிக்க இருக்கின்ற அல்லது வினாவாக அணுகப்பட்டிருக்கின்ற தனிப்பாடல். வரலாறு உங்களுக்கு தெரியும். ஔவையார் கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார் ஒட்டக்குத்தர் வருகின்ற பொழுது. புகழேந்தி வருகின்ற போது கால்கள் இரண்டையும் மடித்து கொள்கிறார். ஒட்டக்குத்தர் குலோத்துங்க சோழனிடம் சென்று முறையிடுகிறார், இப்படி நடந்துவிட்டது, எனக்கு தெரியவில்லை மரியாதை. ஔவை அதற்கு சொல்லுகிறார், இவன் ஒரு ஆத்திரக்காரன் அல்லது இவன் ஒரு சரியான புலவன் அல்ல என்று
வார்த்தை பிரயோகங்கள் தாறுமாறாக விழ புகழேந்தி ஒட்டக்கூத்தர் கோபத்தினுடைய உச்சம் செல்கிறார். ஆகவே புகழேந்திக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் அவ்வை யார் சிறந்த புலவர் என்பதை காண மூன்று புறை வருமாறு செய்யுள்படைக்க சொல்லுகிறார். ஒட்டக்கூத்தர் தான் முதலில் பாடுவதற்காகவும் அவசரத்திலே பாடியதால் ஒரு புறையை விட்டு விட்டார். இரண்டு புறையை மாத்திரமே கூத்தர் பாடினார். புகழேந்தி நிதானமாக சோழ நாட்டினுடைய சிறப்புகளை ஏற்று மூன்று புறைகளும் வரத்தக்க வகையிலே செய்யுள் பாடினார். அந்த செய்யுள்தான் மாணவர்களே உங்களது பாடத்திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தனிப்பாடல் என்ற வரையறையினுள்ளே வினாபத்திரத்திலே அடக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு புகழேந்தி புலவரது பாடலே சோழ நாட்டினுடைய வளமும் தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயரும் ஆழமாக காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் தெளிவுறுகின்ற பொழுதுதான் மாணவ செல்வங்களுக்கு சிறந்த தெளிவாக்கங்கள் புலனாகும். அந்த அடிப்படையிலே முதலிலே நாங்கள் செய்யுளை ஒரு முறை நோக்க வேண்டும். பங்க பலனத்து உழுவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டறிய குரங்குள நீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா கொங்கற்கமரா பதியளித்த கோவே ராசகுலதிலகா வெங்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்த புரைக்கும் விழிவேலை என்கின்ற செய்யுளே புகழேந்தி புலவர் அவர்கள் பாடிய செய்யுள். இந்த புகழேந்தி புலவர் அவர்கள் பாடிய இந்த செய்யுளை நாங்கள் கொண்டு கூட்டுகின்ற பொழுது குரங்கு பலவின் கனியை பறித்ததென்று பங்க பலனத்தூழ்வர் என்று அங்காலை மிகுதி வரிகள் செல்லும். இந்த பாடலினுடைய கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். கருத்தை பார்த்தால்தான் வினாக்களுக்கு விடைகளை அணுக முடியும். என்ன சொல்கிறார்கள் என்றால், குரங்குகள் பலாக்கனிகளை பறித்து அழிக்கின்றன என்று. நம்முடைய பிரதேசங்களில் யதார்த்தமாக யோசியுங்கள் மாணவர்களே, நமது கிராமம் புல்லாக பலா பழங்கள் பழுத்து கிடக்கின்றன. மரத்திலே நிற்கட்டும், பழுத்த பழம் மரத்திலே நிற்கட்டும் நிற்கட்டும் என்று நாங்கள் விட மாட்டோம். ஆய்ந்து உண்ணுவோம், விற்போம், ஏதோ ஒரு செயன்முறை செய்வோம் அல்லவா. ஆனால் இங்கு பலாப்பழங்கள் பழுத்து 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 கிடக்கின்றன, ஒத்தரும் ஆய்ந்த பாடில்லை. அதை குரங்குகள் என்ன செய்கின்றது, பலாப்பழங்களை பறித்து உண்டு விளையாடி ஓடி ஆடி திரிகின்றது. இதுகள் குரங்குகள் பலாக்கனிகளை பறித்து நாசமாக்குகின்றன என்பதனால் வயல்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற உழவர்கள் சங்குகளை புரக்கி குரங்குகளுக்கு எறிகின்றார்கள். இப்பொழுது நமக்கு தெரியும், குரங்குக்கு நாங்கள் எதை எறிகின்றோமோ அது மாறி இன்னொன்றை நமக்கு அறியும். குரங்கு என்ன செய்கிறது, பலா மரங்களிலே இருந்து தாவி தென்னை மரங்களிலே தாவிக்கொள்கிறது. தாவுகின்ற குரங்குகள் தென்னையில் இருக்கின்ற இளநீர்களை பறித்து பறித்து அவர்களுக்கு எறிகின்றது. இங்கு வருகின்ற பாடல் வரி பங்க பலனத்து உழுவர் பலவின்கனியை பறித்ததென்று. குரங்குகள் பலாக்கனிகளை பறித்ததா என்று சொல்லிவிட்டு அங்க சங்குகளை எடுத்து எறிய உழவர்கள் குரங்குகள் பதிலுக்கு இளநீரை பறித்து எறிகின்றன. பங்க பலனத்து சேறு நிறைந்த வயல், பங்கம் என்பது சேறு, பலனம் என்பது வயல். சேறு நிறைந்த வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த உழவர்கள் என்று நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். குரங்கானது இளநீர்களை பறித்து வீசுகின்ற வளமுடைய தமிழ்நாட்டு தலைவனே கொங்கற்கமரா பதியளித்த கோவே ராசகுலதிலகா என்று வரிகள் செல்லும். கொங்கு நாட்டு பகையரசர்களை எல்லாம் போரிலே வென்று அவர்களுக்கு விண்ணுலகத்தை பரிசாக அளித்த ராசகுலத்தினுடைய தலைவனே வெப்பமான புரை திங்களினுடைய நிலவொளியாலும் கரும்பு வில்லையுடைய மன்மதனினுடைய காரணமாகவும் உடல் தளர்ந்து கண்களாகிய வேல்களில் இருந்து இப்பெண் கண்ணீர் சிந்துகின்றாள் என்று சொல்லி மன்னிட சொல்வது போல அதை கட்டமைச்சிருக்காங்க. இதுதான் அதனுடைய பொருளாக்கம். மூன்று புறையக்குள்ள வேறு மெலிந்த புறை கரும்புறை வெங்கட்புறை என்று மூன்று புறைய புகழேந்தி சொல்லியிருக்கான். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் மாணவர்களுக்கு. இப்ப சோழ நாட்டினுடைய வளம் தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயர்,
இந்த இரண்டையும் விளக்க வேண்டும். இந்த இரண்டு விளக்குதல் தான் அடிப்படை வினா. இந்த இரண்டு விளக்கத்துக்கு வந்து நாங்கள் செய்யுளை தனிப்பாடல் செய்யுளை நோக்கி இருக்கின்றோம். எந்த விதமான ஒரு சந்தேகமும் மாணவர்களுக்கு இல்லை. இப்பொழுது இது ஒரு கட்டுரை வினா. ஆவண்ணாவது வினாவை முதலிலே பார்த்திருக்கின்றோம். புகழேந்தி புலவரது பாடலிலே சோழ நாட்டினுடைய வளமும் அடுத்ததோடு சேர்த்து தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயர், இரண்டு விடயங்கள் கேட்கிறார்கள் கட்டுரை வினா. முதலிலே கட்டுரை வினாக்கு நாங்கள் விடை எழுதுகின்ற பொழுது மாணவர்களே ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டும். அந்த அறிமுகம் முக்கியத்துவமான விடயங்களை உள்ளடக்கி இரண்டு அல்லது மூன்று வரிகளிலே இருக்க வேண்டும். அதற்கு புள்ளிகளும் அவர்கள் வழங்கப் போவது இல்லை. ஆனால் தனக்கு விடயதானங்கள் தெரியும் என்று அடையாளப்படுத்துவது அந்த அறிமுக பந்தியை தான் சார்ந்தது. எப்படிப்பட்ட அறிமுகம்? சோழர் காலத்திலே வாழ்ந்த புகழேந்தி புலவரால் இயற்றப்பட்ட தனிப்பாடலே இப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. இப்பாடலில் சோழ நாட்டினுடைய வளமும் மன்னனினுடைய புகழும் பெண்ணினுடைய துயரமும் சிறப்பாக கட்டமைத்து கூறப்பட்டிருக்கின்றன. இச்செய்யுள் மூலமாக புகழேந்தியினுடைய கவித்துவ செழுமை போக்கும் புலனாகின்றது. அறிமுகப்பந்தி சோழ நாட்டினுடைய வளம் சொல்லப்படுறீங்க. சோழ நாட்டினுடைய வளமானது புகழேந்தி புலவர் அவர்களினால் படைக்கப்பெற்ற இந்த தனிப்பாடலில் முழுமையாக எடுத்தியம்பப்பட்டிருக்கின்றன. பங்க பலனத்து உழுவர் என்கின்ற வரிகளிலே சேறு நிறைந்த வயல் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. சேறு அதிகமாக இருப்பதற்கு காரணம் நீர்நிலை அதிகமாக இருக்க வேண்டும். நீரினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பது நல்ல நீர்வளம் நிறைந்தது சோழ நாடு என்பதை நமக்கு காட்டுகின்றது. அதே வேளையிலே வயல்கள் செழிப்புற்று இருக்கின்றன. காரணம் நீர் அங்கு தேங்கி இருக்கின்றது, சேறு பிடித்திருக்கின்றது. வயல் சிறப்பாக இருந்தால் உணவுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் வராது. ஆகவே உணவு தட்டுப்பாடு இல்லாத மிதமிஞ்சிய பொருளாதார செழிப்பு மிக்க நாடாக சோழ நாடு கட்டமைக்கப்படுகின்றது. பலாக்கனிகள் காய்த்து காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அளவுக்கு அதிகமான பலாக்கனிகளினுடைய பெருக்கங்கள் இங்கு காட்டப்படுவது, குரங்குகளினுடைய பயன்பாடு என்று சொல்லப்படுவதும் இங்கு பலாமரங்களினுடைய பெருக்கத்தை காட்டுகின்றது. அதே வேளையிலே பங்க பலனத்து உழுவர் பலவின்கனியை பறித்ததென்று சங்கிட்டறிய குரங்குல நீதனை கொண்டறியும் தமிழ்நாடா மேற்கொள்ளுத வேண்டுமானவர்களே குரங்குல நீதனை கொண்டறியும் என்னும் செய்யுள் வரிகளிலே குரங்குகள் இளநீரை பறித்து பறித்து எறிகின்றன என்று சொல்வதனூடாக தென்னை மரங்களினுடைய பெருக்கமும் சோழ நாட்டினுடைய வளத்தை நம் கண்முன்னே காட்டி நிற்கின்றது என்னுடைய விடையை சொல்ல வேண்டும். அதே வேளையிலே வயல்களிலே இருந்து சங்குகளை எடுத்து உழவர்கள் எறிகின்றனர். சங்குகள் கடல் சார்ந்த இடங்களிலேதான் என்ன செய்யும், உருவாகி வளரும். ஆக சோழ நாட்டினுடைய வயல்களிலே சங்குகள் விளைந்து கிடக்கின்றன என்றால் நீர்வளப் பெருக்கம் சாதாரணமல்ல, நீர்வள பெருகி போய் கிடக்கிறது என்ற அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் வரி எழுத வேண்டும். பங்க பலனத்துழுவர் என்கின்ற வரிகளை நாங்கள் நோக்குகின்ற பொழுது சோழ நாட்டினுடைய நீர்வளமானது புலனாகின்றது. சோழ நாடு நீர்வளத்தினுடைய உச்சம் தொட்ட நாடு என்பது சேறு நிறைந்த வயல்களிலே விளைந்துள்ள சங்குகளை அடையாளப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சேறு எங்கே சகுதிகள் சேரும் என்றால் நீர் உள்ள இடங்கள்லாம் சேரும். ஆகவே நீர்வளம் நிறைந்த இடமாக சோழ நாட்டினுடைய வயல்கள் காணப்படுவது, உணவு பெருக்கமேற்று உணவு தட்டுப்பாடு ஏற்று சோழ நாட்டினுடைய உணவு வளத்தினுடைய செழிப்பு வயல்கள் காட்டப்பட்டு இருக்கின்ற தன்மையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்று எல்லாம் நான் அவுட்லைன் தான் மாணவர்களை உங்களுக்கு போட்டு காட்டுவேன். இந்த வியூவில் போகலாம், இதான் விட, இந்த வியூவில் நீ போ, இந்த வழியை பயன்படுத்து, இதுதான் விட, ஆனால் இதால் தான் நீ போக வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்வதும் சிறப்பான ஒரு நிலை இல்லை. நீங்கள் உணர வேண்டும் விடையை சொல்லியாச்சா. அந்த விடையை கொண்டு நீங்கள் எந்த வழியாலையும் போகலாம். நான் சொன்ன விடைகளை முன்னுக்கு பின் மாற்றி மாற்றி போட்டு கொண்டும் போகலாம். அதை கொண்டு இங்கே இதை கொண்டு இங்கேயும் போடலாம், அதுவும் கூட விருப்பம். ஆனால் நான் இதை சொல்ல வர பிரதான விஷயம், நீங்கள் எங்கே போட்டாலும் விடைகள் இதுதான். அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் நகர்த்த வேண்டும். அடுத்த வினா, தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயர்.
தலைவினை பிரிந்த தலைவியினுடைய துயரை நாங்கள் நோக்க வேண்டும். தலைவினை பிரிந்த தலைவியினுடைய துயர், சோழ நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவி வேதனைப்படுகின்றாள், துன்பப்படுகின்றாள், துயரப்படுகின்றாள். அதை எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்ணினுடைய உணர்வை பாருங்கள். அது கடைசி பகுதிகளிலே தான் வருகிறது. வெங்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்த புரைக்கும் விழிவேலை. ஒரு தலைவி தலைவனை பிரிந்து விட்டான். அங்கு பொருள் விட்டுவதற்காக தலைவன் சென்று விட்டான். தலைவி தலைவனை பிரிந்திருக்கின்றாள். தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயர் ஒரு ஆழமாக காட்டப்படுகிறது என்றால் மூன்று புறை வருகிறது அல்லவா. சந்திரன் குளிர்ச்சியினுடைய அடையாளம் என்பார்கள். அந்த குளிர்ச்சி உறந்திய சந்திரன் இவளுக்கு தலைவிக்கு என்ன செய்கிறதாம் என்றால் வெப்பத்தை கக்குகிறதாம். ஏன்? அந்த வெப்பம் தலைவன் சார்ந்த எண்ணங்கள். குளிர்ச்சி உறந்திய சந்திரனை பார்க்கின்ற போது எல்லாம், அந்த புறைச்சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்ற போது எல்லாம் தலைவனோடு தலைவி மகிழ்ந்திருந்த எண்ண அலைகளை ஏற்படுத்துகின்றன. ஆகவே குளிர்ச்சி பொருந்திய சந்திரன், தலைவி தலைவனை பிரிந்திருக்கின்றாள், தலைவி தனிமையிலே இருக்கின்றாள், இப்பொழுதும் புறைச்சந்திரனை பார்க்கின்றாள், பழைய ஞாபகங்கள் ஓடி வருகின்றன. இந்த இடத்திலே என்ன நடக்கிறது மாணவர்களே? புரை குளிர்ச்சி பொருந்திய புறைச்சந்திரன் சுடுசந்திரனாக, அவளை வதைக்கின்ற சந்திரனாக காட்டப்படுகின்றது. இது அவருடைய இயல்பு, அது அவளுடைய இயல்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே வெங்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்த புரைக்கும் விழிவேலை, இந்த வரிகளிலே தான் தலைவினை பிரிந்த தலைவியினுடைய துயர் சொல்லப்படுகிறது. தலைவி காதல் நோயினால் மெலிந்து வைக்கிடக்கின்றாள். இன்பம் தருகின்ற அந்த சந்திரன் அவளுக்கு துன்பம் தருகிறது. கரும்பு வில்லை கையிலே ஏந்திய மன்மதன் என்ன செய்கிறான் என்றால் காதலர்களுக்கு இன்பம் தருவான். அவளுக்கு முன்னால் போய் நின்று தலைவனை பற்றி சொல்கிற, தலைவன் இயக்கத்து வார காதல் அம்புகளை பிரயோகிக்கான். தலைவிக்கு காதல் அம்புகளை தலைவிக்கு பிரயோகித்தா தலைவி தலைவன் மீது பழைய அந்த அன்பு பெருக்கத்தால் திளைச்சி நிற்பாள். வருவாரா? எப்போ வருவார்? இன்றைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ? தலைவன் பற்றிய இயக்கங்கள் மாறி 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 என்ன நடக்கும்? தலைவிக்கு வந்து கொண்டே இருக்கும். தலைவன் வராமல் அவருடைய வரவை பார்த்து 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 தலைவி என்ன செய்வாள்? சாப்பிடாம உண்ணாம தலைவனினுடைய எண்ண ஓட்டத்தினுடைய காரணத்தால் அவள் நல்லா சாப்பிடாமெல்லாம் மெலிவாள், மெலிஞ்சு போயிடுவாள். பிரிவால் அவளுக்கு காதல் நோய் ஏற்பட்டுரும். கரம்பு வில்ல கையில் ஏந்தின இந்த மன்மதன் என்ன செய்கிறான்? காதலர்களுக்கு இன்பம் பொங்க செய்கிறான். அது அவன் இல்லாத பொழுதில் காதல் நோய் ஏற்படுவதால் அவளுக்கு துன்பம் வருது. இந்த கண்ணீர் சிந்துகின்ற துன்பம், அதே எப்படிப்பட்ட துன்பம் என்றால் தலைவனை பிரிந்த பிரிவால் சந்திரனும் மன்மதனும் தன்னை துன்பம் செய்வதும், தலைவி தன்னிலை எண்ணி வறந்துவதும் தலைவியினுடைய தலைவனை பிரிந்த துயரை காட்டுகிறது. சந்திரனை பார்க்கால் வேதனைப்படுறாள், மன்மதன் காதல் இலைகளாலையும் வேதனைப்படுறாள், தன்னைத்தானே நொந்தும் வேதனைப்படுகிறாள். இது தலைவி படுகின்ற துயர் அல்லது வேதனையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. இந்த வேதனையும் துயரும் இந்த பகுதிகளிலே புகழேந்தியினுடைய பங்கப்பலத்துருவ செய்யுளிலே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் இதில் இல்லை. மூன்று வகையான புறை வருகிறது. கரம்புறை, வெங்கட்புறை, மெலிந்த புறை என்ற மூன்று வகையான புறைகளை கொண்டு இது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக மாணவர்களே, சோழ மன்னனினுடைய வீரமும் இங்கு வினாவாக வினவப்படலாம். சோழ மன்னர்கள் போரிலே பின்னிற்காதவர்கள், எதிரியர்களை போரிலே கொன்றொழிப்பவர்கள், சொர்க்கத்தை வழங்கக்கூடியவர்கள், அவருடைய வாள்களில் இறப்பவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்றெல்லாம் வரலாறு உண்டு. இதனாலேயே தான் கொங்கர் கமரா கோவே பதியளித்த என்ன செய்கிறான், கொங்கர் கமரா பதியளித்த கோவே ராசகுலதிலகா என்ற பாடல் அடியிலே கொங்கு நாட்டு படைவீரர்களை எல்லாம் போரிலேயே கொன்று சுவர்க்கம் அனுப்பிய அரச குலத்தலைவனே மன்னனே என்று
வாழ்த்துகிறார்கள் சோழ மன்னர்களை. இது இந்த மூன்று வினாக்கள் தான் பிரதானமாக வரலாம். சோழ நாட்டினுடைய வீரம், தலைவியினுடைய பிரிவு துயர், அதேபோல நாங்கள் முன்பகுதியிலேயே பார்த்து சோழ நாட்டினுடைய வளம், இது வந்து வரலாம். இதற்கு மேலதிகமாக உழவர் தங்களது தாகத்தினை தீர்த்து கொண்ட விதம் என்ற ஒரு வினா வரலாம். உழவர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக குரங்குகளுக்கு சங்கை எடுத்து அறிகின்றார்கள். சங்கிட்டறிய குரங்குலனே தனை கொண்டறியும் என்கின்ற வரிகளினூடாக குரங்கை நோக்கி எதை அறிந்தாலும் குரங்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்றை எறியும் என்ற நம்பிக்கையிலே இவர்கள் சங்குகளை எடுத்து எறிய குரங்குகள் இளநீரை பறித்து அறிகின்றன என்று சொல்வதனூடாக அவர்கள் எறிந்த இளநீரை பருகி தாகம் தீர்த்த சொல் அதுக்குள்ள வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வினாக்கள் எந்த விதத்திலும் வினவப்படலாம். எந்த விதத்திலும் வினவப்பட்டாலும் விடை சொல்வதற்கு அல்லது பதிலுரைப்பதற்கு மாணவர்கள் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். இந்த ஆவண்ணா பகுதியிலே இருந்து வினவப்படுகிறது. இந்த மூன்று வினாக்களையும் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் காலமிக புலவரிலேயுடைய சிலேடை பொருளாக்கத்தை தனியாக பார்க்க வேண்டும். இதை உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு அதுக்கு வந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் பார்த்த புகழேந்தியை பார்த்தோம், சோழ நாட்டினுடைய வளத்தை பார்த்தோம், தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயரத்தை பார்த்தோம், சோழமன்னனுடைய வீரத்தை பார்த்தோம், தாகத்தை தீர்த்து கொண்ட வித்தையை பார்த்தோம். இத்தனை விடயங்களும் ஆவண்ணா வினாவினுடைய தாக்கவன்மையாக தனிப்பாடலிலே புகழேந்தியனுடைய பங்க பலனம் வந்தாலே இந்த விடயதானங்களை எல்லாம் நீங்கள் ஏற்று பதிலுரைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். மாணவர்களே, இந்த வினாபத்திர தெளிவாக்கம் உங்களுக்கு இலகுவாக புலனாகும் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய வகுப்பினுடைய நீளமும் இனி நிறைவடைகின்றது. அடுத்த வகுப்பினில் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் என்றும் உங்களோடு நான் நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.